சக்சஸ் அப்படின்னா நம்மளால ஒரு விஷயம் செய்ய முடியாதுன்னு சொன்னவங்களே உன்னால மட்டும்தான் செய்ய முடியும்னு சொல்லும் போதுதான் அந்த உண்மையான சக்சஸ் கிடைக்குது. இதே மாதிரி சினிமால முதல் முறையா அவர் நடிக்கும் போது இதெல்லாம் ஒரு மூஞ்சா, இந்த மூஞ்ச தியேட்டர்ல காசு கொடுத்து வேற பாக்கணுமா அப்படின்னு சொன்ன அதே மீடியா அவர் நல்லா வளர்ந்து வந்துட்ட பிறகு இவர் தான் அடுத்த சூப்பர் ஸ்டார், ஃபர்ஸ்ட் டைம் ஆக்டர் அப்படின்னு அதே மீடியா சொல்லியிருக்காங்க. இப்போ அவங்க ஒரு ஆக்டரா, அது மட்டும் இல்லாம தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற கட்சிக்கு தலைவரா இருக்க தளபதி விஜய் அவங்கள பத்தி பார்க்க போறோம். விஜய் அவங்களோட முழு பெயர் ஜோசப் விஜய். விஜய் அவங்க 22 ஜூன் 1974 தமிழ்நாட்டில் இருக்க மெட்ராஸ்ல, இப்போ சென்னையா இருக்க இடத்துல டைரக்டர் ப்ரொடியூசர் ரைட்டரா இருக்க எஸ் ஏ சந்திரசேகர் அவங்களுக்கும், பிளேபேக் சிங்கர் டைரக்டர் ப்ரொடியூசரா இருந்த சோபா சந்திரசேகர் அவங்களுக்கும் பிறந்திருக்காங்க. இவருக்கு ஒரு தகச்சியும் இருந்திருக்காங்க, வித்யா அவங்க பேரு. இவங்க 2 வயசா இருக்கும் போதே இறந்து போயிட்டாங்க. அப்புறம் சோபா சந்திரசேகர் அவங்க, அதாவது விஜய் அவங்க அம்மா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, விஜய் அவங்க சின்ன வயசுல ரொம்ப துருத்துருன்னு எல்லாருக்கிட்ட பேசிட்டு இருப்பாராம், அவங்க தங்கச்சி இறந்துட்ட பிறகு அந்த சோகத்திலேயே ரொம்ப சைலண்ட் ஆயிட்டாருன்னு சொல்லியிருக்காங்க. விஜய் அவங்களுக்கு சின்ன வயசுலயே சினிமாவில் நடிக்கணும்னு ஆசை இருந்திருக்கு, இருந்தாலும் படிப்போட முக்கியத்துவத்தை உணர்ந்து 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் பாத்திமா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல படிச்சிருக்காங்க. அப்புறம் 11th 12th வேலோக் ஸ்கூல்ல படிச்சிருக்காங்க. சென்னையில் இருக்க லயோலா காலேஜில் விஷுவல் கம்யூனிகேஷன் கிராஜுவேஷன் பண்ண வந்தாங்க. ஆனால் நடுவுலேயே ஆக்டிங் கரியரை ஆரம்பிக்கணுன்றதுக்காக டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. அப்புறம் விஜய் அவங்க சைல்டு ஆர்டிஸ்டா வெற்றி அப்படின்ற படத்தில் நடிச்சிருக்காங்க. அப்போ அவருக்கு வயசு 10. அப்புறம் ப்ரொடியூசரும் ஆக்டருமான PS வீரப்பா அவங்க இந்த படத்தில் நடிச்சதுக்காக 500 ரூபா சம்பளமாக விஜய் அவங்களுக்கு கொடுத்ததா சொல்லியிருக்காங்க. அப்புறம் 1992 18வது வயசில் நாளே திருப்பு அப்படின்ற படத்தில் லீட் ரோல் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட டைரக்டர் SA சந்திரசேகர் அவங்க, ப்ரொடியூசர் ஷோபா அவங்க. ஆனா இந்த படம் அவங்க நினைச்ச அளவுக்கு வசூல் வரல, இந்த படம் ஃபிளாப்பும் ஆயிடுச்சு. அப்புறம் 1993 செந்தூர பாண்டியன் அப்படின்ற படம் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துல விஜயகாந்த் அவங்க தான் லீட் ரோல் பண்ணியிருக்காங்க. முந்தைய படத்தை விட இந்த படத்துக்கு கலெக்ஷன்ஸ் கொஞ்சம் நல்லா வந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. 1994 விஜய் அவங்க நடிச்ச ரசிகன்ற படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் இளைஞர்கள் மத்தியில நல்லா பிரபலம் அடைஞ்சதுன்னு சொல்லலாம். இந்த படத்துக்கு அப்புறம் தான் விஜய் அவங்கள மக்கள் ரொம்ப விரும்ப ஆரம்பிச்சாங்க. இந்த படத்துக்கு அப்புறம் தான் இளைய தளபதி அப்படின்ற டைட்டில் அவருக்கு கிடைச்சது. அப்புறம் விஜய் அவங்க 1990ஸ்க்கு நடுவுல வரைக்கும் ஒரு ரொமான்டிக் ஹீரோவா தான் இருந்தாங்க. ரசிகன் படத்துக்கு அப்புறம் நிறைய சக்சஸ்ஃபுல் ஃபிலிம்ஸ்லாம் நடிச்சாங்க. உதாரணத்துக்கு தேவா, ராஜாவின் பார்வையிலே, சந்திரலேகா, விஷ்ணு, கோயம்புத்தூர் மாப்பிளை இப்படின்னு நிறைய சக்சஸ்ஃபுல் படம்லாம் கொடுக்க ஆரம்பிச்சாரு. இந்த படங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு விஜய் அவங்களோட வித்தியாசமான யூனிக்கான பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்த்து மக்கள் ரொம்ப விரும்ப ஆரம்பிச்சாங்கன்னு சொல்லலாம். 1996 விஜய் அவங்க நடிச்ச பூவே உனக்காக படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் தான் அவர் முன்னாடி நடிச்ச எல்லா படத்தையோட ரொம்ப பிரபலம் அடைஞ்சதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் 1999 விஜய் அவங்க நடிச்ச துள்ளாத மனமும் துள்ளும் படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் 200 நாள் தியேட்டர்ல ஓடினதா சொல்லியிருக்காங்க. அப்புறம் இண்டஸ்ட்ரியலிஸ்டான சங்கீதா சொர்ணலிங்கம் அவங்க விஜய் அவங்க நடிச்ச பூவே உனக்காக படத்தை பார்த்துட்டு விஜய் அவங்களோட பெரிய ஃபேன் ஆயிட்டேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் விஜய் அவங்கள 1999 லண்டன்ல பார்த்து பேசியிருக்காங்க. ரெண்டு பேருக்கும் பிடிச்சதால 1999 கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களுக்கு 2 பசங்க இருக்காங்க, பையன் பேரு ஜேசன், சஞ்சய். இவங்க லண்டன்ல 2000 பிறந்திருக்காங்க. அப்புறம் அவங்களோட பொண்ணு திவ்யா சாஷா, இவங்க சென்னையில 2005 பிறந்திருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே விஜய் அவங்க நடிச்ச படத்துல கேமியோ ரோல் பண்ணியிருப்பாங்க. பையன் வேட்டைக்காரன் படத்துல பண்ணியிருப்பாங்க, பொண்ணு அவங்க தெரியல லாஸ்ட் சீன்ல வந்திருப்பாங்க. அப்புறம் விஜய் அவங்க ரஜினிகாந்த் அவங்களோட பெரிய ஃபேன்னு சொல்லியிருக்காங்க. ரஜினிகாந்த் அவங்க நடிச்ச அண்ணாமலை படத்தை 30 வாட்டி மேல நான் பார்த்துருக்கேன்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் விஜய் அவங்க சினிமா இண்டஸ்ட்ரியில 6 வருஷம் இருந்துட்ட பிறகுதான் கலைமாமணி அவார்டு கொடுத்துருக்காங்க. 2015 சென்னையில ஃபிளட் வந்தது இல்லையா, அதுல பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எல்லாம் உதவுற மாதிரி 5 கோடி ரூபா கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம டீ கடை வச்சிருக்கவங்களோட பொண்ணுக்கு கோடம்பாக்கத்துல ஒரு பிரைவேட் காலேஜ்ல சீட் வாங்கி கொடுத்துருக்காங்க. அப்புறம் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில 20க்கும் மேற்பட்ட டைரக்டர்ஸ விஜய் அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணதா சொல்லியிருக்காங்க. அப்புறம் கண்டினியூஸா குஷி, பிரியமானவளே, பத்ரி, ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய வெற்றி படங்கள்லாம் கொடுத்தாரு. அப்புறம் 2000 ஆரம்பிச்சது இவருக்கு நல்ல ஸ்டார்டா இருந்தது, நிறைய வெற்றி படங்கள்லாம் கொடுத்தாரு. 2023 விஜய் அவங்க நடிச்ச திருமலை படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்துல இருந்துதான் விஜய் அவங்க ஒரு ஆக்ஷன் ஹீரோவா தெரிய ஆரம்பிச்சாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் 2004 விஜய் அவங்க நடிச்ச கில்லி படம் ரிலீஸ் ஆயிருக்கு. தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியிலேயே 50 கோடி வசூலான படம் இந்த படம் தான் சொல்லியிருக்காங்க அந்த டைம்ல. அப்புறம் 2005 விஜய் அவங்க நடிச்ச திருப்பாச்சி படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்துக்கு தமிழ்நாடு ஸ்டேட் பிலிம் அவார்டு கொடுத்துருக்காங்க. அப்புறம் விஜய் அவங்க காதலுக்கு மரியாதை, துள்ளாத மனமும் துள்ளும், திருப்பாச்சி இந்த 3 படத்துக்கும் தமிழ்நாடு ஸ்டேட் அவார்டு வாங்கியிருக்காங்க. அப்புறம் 2007 டாக்டர் MGR எஜுகேஷனல் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட்ல டாக்டரின் பட்டம் வாங்கியிருக்காரு. அப்புறம் விஜய் அவங்க நடிச்ச போக்ரி படமும் நல்லா ஹிட் ஆச்சு. அப்புறம் 2011 விஜய் அவங்க நடிச்ச காவலன் படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் 100 நாள் தியேட்டர்ல ஓடினதா சொல்லியிருக்காங்க. அப்புறம் விஜய் அவங்களுக்கு கார்னா ரொம்ப பிடிக்குமா, இதுக்காக BMW X6, BMW சீரிஸ் 5, ஆடி A8, ரோல்ஸ் ராய்ஸ் கோஸ்ட், இதுல ரோல்ஸ் ராய்ஸ் கோஸ்ட் மட்டுமே 6 கோடி ரூபான்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம நிறைய லக்ஸுரிஸ் பைக்ஸ் எல்லாம் வச்சிருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் விஜய் அவங்க ஒரு தடவை அமெரிக்காவுக்கு ட்ரிப் போயிருக்காரு. அந்த ஊரோட சூப்பர் ஸ்டாரான டாம் க்ரூஸ் அவங்களோட
பீச் ஹவுஸ பார்த்திருக்காரு, அதே மாதிரி ஒரு வீட கட்டணும்னு நினைச்சிருக்காரு. இதுக்காக சென்னையில நீலாங்கரையில அதே மாதிரி ஒரு வீடும் கட்டியிருக்காரு. இந்த வீட்டுலதான் அவங்க ஃபேமிலியோட இருக்காங்க. விஜய் அவங்களுக்கு இந்த வீடு மட்டும் இல்ல, இன்னும் நிறைய வீடுகள்லாம் இருக்கு. அப்புறம் 2021 படி விஜய் அவங்களோட நெட்ஒர்த் 420 crores சொல்லியிருக்காங்க. பீஸ்ட் படத்துக்கு 100 crore சம்பளம் வாங்கியிருக்காங்க. அப்புறம் வாரிசு படத்துக்கு 120 to 150 crore வாங்கியிருக்கதா சொல்லியிருக்காங்க. அப்புறம் 2023 இருந்து நடிக்கிற படங்கள் எல்லாத்துக்கும் 200 crore வாங்குறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, இந்தியாவில டாப் பேயிங் ஆக்டர்ஸ்ல இவரும் ஒருத்தரா இருக்கதா சொல்லியிருக்காங்க. அப்புறம் 2009 விஜய் அவங்க விஜய் மக்கள் இயக்கத்தை தொடங்கியிருக்காங்க. 2011 அசம்பிளி எலெக்ஷன்ஸ்ல AIADMKக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் தமிழ்நாடு லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸ்ல 169 இடத்துல போட்டிட்டு இருக்காங்க. இதுல 115 இடத்துல ஜெயிச்சிருக்கதா சொல்லியிருக்காங்க. அப்புறம் 2019 கன்னியாகுமரியில இருக்க ஒரு மியூசியம்ல விஜய் அவங்களோட உருவத்தை ஒரு மெழுகு சிலையா செஞ்சு வச்சிருக்கதா சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஈஸ்டர்ன் ஐ மேகசின்ல உலகத்துல இருக்க டாப் மோஸ்ட் செலிபிரிட்டிஸ்ல விஜய் அவங்க 8th இடம் பிடிச்சிருக்காங்க. அப்புறம் விஜய் அவங்களோட விஜய் மக்கள் இயக்கம் மூலியமா சைக்ளோன்ஸ் பிளட்ஸ்ல பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாருக்கும் நிறைய உதவிகள்லாம் செஞ்சிருக்காங்க. அப்புறம் 10th+2 ஸ்டேட் ரேங்க் வாங்கின பசங்களுக்கு எல்லாம் அவார்டு கொடுத்ததா சொல்லியிருக்காங்க. அப்புறம் 2023 17 and 18 December திருநெல்வேலி தூத்துக்குடி இந்த இடங்கள்ல வெள்ளத்தால மக்கள் நிறைய பேர் பாதிக்கப்பட்டாங்க. அந்த மாதிரி பாதிக்கப்பட்ட ஒரு 1500 குடும்பங்களுக்கு நிவாரணப் பொருட்கள் விஜய் அவங்க கொடுத்தாங்க. இந்த வெள்ளத்துல குடும்பத்தார இழந்தவங்களுக்கு ஒரு 1 lakh rupees செக் கொடுத்ததா சொல்லியிருக்காங்க. அப்புறம் விஜய் அவங்க தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லாம எந்த ஒரு ஸ்டேட்ல ஒரு இயற்கை பேரழிவு நடந்தாலும் அந்த இடத்துக்கு நிவாரண நிதியோ இல்ல பொருளோ கொடுப்பாங்க. அப்புறம் கொரோனா டைம்ல கவர்மெண்ட்டுக்கு 1.5 crore கொடுத்ததா சொல்லியிருக்காங்க. அப்புறம் விஜய் அவங்க நிறைய சோசியல் இஷ்யூஸ்ல குரல் கொடுத்திருக்காங்க. உதாரணத்துக்கு காவேரி ப்ரொடெஸ்டா இருக்கட்டும், ஜல்லிக்கட்டு ப்ரொடெஸ்டா இருக்கட்டும், நடிகர் சங்கம் ப்ரொடெஸ்டா இருக்கட்டும், ஸ்ரீலங்கன் தமிழன் ப்ரொடெஸ்டா இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா ப்ரொடெஸ்ட்லயும் பங்கேற்றுட்டு அவரோட ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செய்வாரு. இப்போ கூட நடுவுல கருப்பு பணத்தை ஒழிக்கிறேன்னு சொல்லிட்டு 500 note 1000 note செல்லாதுன்னு சொன்னாங்க இல்லையா, இதுக்காக மக்கள் எல்லாம் ஏடிஎம் வாசல்ல நிறைய நேரம் காத்து கடந்து கஷ்டப்பட்டாங்கல்ல, இந்த எல்லா கஷ்டத்தையும் விஜய் அவங்க கவர்மெண்ட் கிட்ட சொன்னதா சொல்லியிருக்காங்க. அப்புறம் 2017 விஜய் அவங்க நடிச்ச மெர்சல் படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துல விஜய் அவங்களோட பர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு சவுத் இந்தியன் இன்டர்நேஷனல் மூவி அவார்ட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் அடுத்ததான் நிறைய படம் நடிச்சிருக்காரு. வாரிசுன்ற படத்துக்கு 200 crore வசூல் வந்ததா சொல்லியிருக்காங்க. அடுத்ததா லியோ அப்படின்ற படம் நடிச்சிருக்காரு. இந்த படம் 2023 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்துக்கு 600 crore வசூலானதா சொல்லியிருக்காங்க. அப்புறம் தளபதி விஜய் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னோட அப்பா அம்மாக்கு அப்புறம் எனக்கு பேரு புகழ் கொடுத்தது எல்லாமே தமிழ்நாடு மக்கள் தான், அதனால தமிழ்நாடு மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்யணும்னு சொல்லியிருக்காரு. இதுக்காக தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு 2nd February 2024. அடுத்ததா அரசியலுக்கு வந்துட்டனால நான் இனிமேல் எந்த ஒரு படமும் நடிக்க மாட்டேன், முழு நேரம் அரசியல்ல இறங்க போறேன்னு சொல்லியிருக்காரு. ஒரு ப்ரொஃபஷனா கிடையாது, மக்களுக்கு உதவுறதுக்காக நான் வரேன்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் 2024 லோக்சபா எலெக்ஷனுக்கு அப்புறம் எலெக்ஷன் கமிஷனோட அப்ரூவல் வாங்கிட்ட பிறகு கட்சியோட சிம்பிள், கொடி, ஐடியாலஜி, பாலிசிஸ், அப்புறம் மீட்டிங்ஸ் இதெல்லாம் தெரிய வரும்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் அரசியல்ல என்னோட ஜேர்னி ஆரம்பிப்பேன்னு சொல்லியிருக்காரு. இன்னும் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்க டேஸ் ஆஃப் பயிற்சி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க.